திருக்கழுகுன்றம் அருகே காயலன் கடையில் பயங்கர தீ விபத்து. 6 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்தனர். இதில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் கருகி நாசம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த கொத்திமங்கலம் பைபாஸ் சாலையில் பழைய இரும்பு கடை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கும் காயலாங்கடை உள்ளது. நேற்று நள்ளிரவு கிடங்கில் திடீரென தீ பற்றி கொண்டு கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. இதனை கண்ட பொதுமக்கள் அருகே உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த கிடங்கில் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து தேவையற்ற கழிவுப் பொருட்களை எடுத்து வந்து அதனை புதுப்பித்து அவற்றிலிருந்து வேறொரு தேவையான பொருள் செய்து விற்பனை செய்வதற்கான இந்த கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த கிடங்கில் பிளாஸ்டிக் பொருட்கள், மரப்பொருட்கள், அட்டை பெட்டிகள், இரும்பு பொருட்கள் என மொத்தம் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வைத்துள்ளதாகவும் அதன் உரிமையாளர் தெரிவித்தார். பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி நாசமானது. இந்த தீ விபத்தானது யாரேனும் திட்டமிட்டு செய்த சதியா அல்லது மது பிரியர்களால் ஏற்பட்டதா என திருக்கழுகுன்றம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Yani baba